Welcome to Chandra Mass. இன்னைக்கு நம்ம அந்த SSC செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 9 ஓட அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னா அதுவும் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டவுட்டையும் வந்து இதில் கிளியர் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இருக்குது. நீங்க வந்து ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி வேற ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து நீங்க எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த யூசர் நேம் அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் அதில் உள்ள பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் இந்த கோடை வந்து இதில் நீங்க என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஒருவேளை நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ யூசர் ரெஜிஸ்டர்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட பேசிக் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆதார் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, ஆதார் கார்டு இல்லைன்னா நோ கொடுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்து நோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஐடி கார்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. இதுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும், அதை கொடுத்துட்டு அதோட நம்பரை வந்து நீங்க இதில் என்டர் பண்ணணும். ஓகே. ஸோ ஆதார் கார்டு இருக்குதுன்னா எஸ் கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆதார் கார்டு நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், ஸோ நேம் வந்து 10th மார்க்ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை நேம் இருக்குல்ல, அதில் வந்து மறுபடியும் அந்த நேம் வந்து மறுபடியும் நீங்க எப்படி என்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். ஓகே. ஒருவேளை நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த புது நேம் என்னவோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க நேம் சேஞ்ச் பண்ணலாம், நோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் என்னவோ அப்பா பேர் வந்து இதுல வந்து 10th மார்க்ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே. அப்படி இல்லைன்னா வேற ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க மறுபடியும். ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் உங்களோட மதர் நேம் வந்து மறுபடியும் நீங்க வந்து இதுல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் மந்த் இயர் அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட் இதுல ஆல்ரெடி வந்துடும். ஓகே. இதுல நீங்க வந்து இயர் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயரை சூஸ் பண்ணிட்டு இயர் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ 1998 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1998 சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்த் பிப்ரவரின்னு சூஸ் பண்ணிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு டேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி அதுவே வந்துடும். அப்படினால நீங்கள் வந்து டேட்டை வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க, கரெக்டான ஃபார்மேட்டில் வந்துடும். அதே மாதிரி இங்கேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மெட்ரிகுலேஷன் டீடைல் வந்து கேட்கும், உங்களோட 10th மார்க்ஷீட் டீடைல் வந்து கேட்கும். ஓகே. ஸோ எஜுகேஷன் போர்டு என்னன்னு கேட்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி இருந்திருப்பீங்க, எல்லாருமே வந்து இந்த தமிழ்நாடு போர்டில் தான் இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ டீன் டைப் பண்ணால் அதுவே வந்துடும். ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு 10th மார்க்ஷீட்டில் என்ன ரோல் நம்பர் இருந்துச்சோ அதை கொடுங்க. மறுபடியும் ரோல் நம்பரை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க 10th, அதை வந்து நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இயர் ஆஃப் பாசிங் வந்து மறுபடியும் கொடுங்க. மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. அதை மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இதில் வந்து நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 10th இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கொடுங்க. ஸோ கிராஜுவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க, அதுக்கு ஓடிபி வரும். ஓகே. அதே மாதிரி தான் மெயில் ஐடி, மெயில் ஐடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கொடுங்க, அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஓகே. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து உங்களோட ஸ்டேட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணது தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஓகே. ஸோ இதில் வந்து மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேவா. அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணலாட்டியுமே உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்துடும், அதுக்கப்புறம் மெயிலேயே வந்துடும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓகே கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துச்சோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த கோடை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். இதில் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல என்ன பாஸ்வேர்டு வந்துச்சோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே. அதை என்டர் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து 1 கேப்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. கேப்டல் லெட்டரில் ஒரு லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் அதாவது @** அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். டோட்டலாக இது வந்து 8 கேரக்டர் இருக்கணும். ஓகே. டோட்டலாக வந்து 8 டிஜிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு கேப்டல் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் ஓகே தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், மறுபடியும் லாகின் பண்ணணும். இப்போ வந்து
அந்த நம்பர் அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதான் பாஸ்வேர்டு வந்து நியூவா கொடுத்த பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ என்டர் பண்ணிட்டு இந்த கோடை வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து லாகின் பண்ணுங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அந்த பேசிக் டீட்டெயில் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணனா இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது, இதை கிளிக் பண்ணி எது எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கேட்டகரி என்ன அப்படிங்கிறது வந்து ஓபிசினா ஓபிசி, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி வந்து நீங்கள் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஏதாச்சும் இருந்தால் அதை கொடுங்க, அப்படி இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. ஓகே, நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்க மாதிரி கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக இருக்கும் ஏதாச்சும் மச்சம் அல்லது ஏதாச்சும் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அதுக்கு வந்து என்ன டிசபிலிட்டி அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேட், அப்புறம் டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் பின்கோட், அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸும் நீங்கள் இங்கே மேலே என்டர் பண்ண அந்த அட்ரஸும் சேம் தானா, இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் சேம் தானா, ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அது வந்து சேம்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ மேலே என்டர் பண்ணது கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆயிடுச்சுன்னு காட்டும். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும், அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வேணா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களோட மொபைலுக்கு, அதுக்கு அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ இப்போ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ எந்த எந்த ஓடிபினாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்றா காட்டும். ஓகே, அதாவது இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து என்னது, ஃபேஸ் நைனில் உள்ளது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதாங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பண்ணவங்க இதில் இருந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 10th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். நம்ம இப்போ வந்து 10th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அப்ளை அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில், நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செலக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த 15th நம்பருக்கு வந்துருங்க. 15th நம்பரில் எந்த ரீஜியனில் இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ரீஜியன்னாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஈஸ்டர்ன் ரீஜியனில் 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றோம். ஓகே, இப்போ ஈஸ்டர்ன் ரீஜியன்ல அந்த போஸ்ட் கோட் வந்து நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருந்தேன், அந்த கோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோடை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ER111 அப்படிங்கிறது அந்த போஸ்டோட கோடு. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அதோட நேம் வந்துடும், ஃபீல்ட் அட்டெண்டன்ட் வித் மல்டி டாஸ்கிங். ஓகே, இது வந்து மெட்ரிகுலேஷன் லெவலில் உள்ளது. ஒருவேளை நீங்கள் டிகிரி லெவலில் போட்டிங்கன்னா அது டிகிரி லெவலில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் சென்டர், எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் 3 வந்து சூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மனா இல்லையான்னு கேட்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து தேவையான்னு கேட்கும். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையான்னு கேட்கும், அதாவது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஏஜ் இல்லை, ரிலாக்ஸேஷன் வேணும், அதாவது உங்களோட எஸ்சி எஸ்டி கோட்டாவில் வரக்கூடிய ரிலாக்ஸேஷன், அப்படி இல்லைனா ஓபிசி கோட்டாவில் வரக்கூடிய ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அதில் எஸ் கொடுங்க. அதில் எஸ் கொடுத்துட்டு என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு ஏஜ் இருக்குன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எசன்சியல் குவாலிஃபிகேஷன் ரெலவன்ட் டு த போஸ்ட் அது என்னன்னு சொல்லி இவங்களே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னா இவங்களே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது தான், இது எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்க வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி தான் அப்படின்னா அதை கொடுங்க, அப்படின்னா கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, இப்போ வந்து முக்கியமானது, இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டார் கொடுத்தது எல்லாமே மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இவங்க டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணவே வேண்டாம், இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்படியே விட்டுட்டு கீழே வந்து உங்களோட ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, அதாவது இந்த சைஸில் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த விட்த் ஹைட்டில் இருக்கணும்,
டேட் நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே, இந்த மாதிரி டேட் மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைனுக்குமே வந்து இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த மாதிரி இத்தனை கேபிக்குள்ள இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணி இதுல வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்துடும். அதுக்கப்புறம் இதுல வந்து கேட்டிருக்கும் வெதர் த போட்டோகிராஃப் ஹேஸ் பின் டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/6/2021. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த டேட்டையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க எந்த டேட்டில் எடுத்தீங்கன்னு. ஸோ இதில் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், நீங்கள் உங்களோட ஃபோட்டோவில் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கோடு என்ன கேட்டு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. இதில் சேவ் கேட்கல, ரீசெட் மட்டும்தான் கேட்க அப்படிங்க நிறைய பேர் சொன்னீங்க. ப்ரிவியூ கொடுங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து எடிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எடிட் அண்ட் மாடிஃபை அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலாக அக்செப்ட் ஆயிடுச்சு, பேமெண்ட் வந்து இப்போவே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இப்போ பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்புறமா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு ஆன்லைனில் பண்ணனா பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் பண்ணனாலும் நீங்கள் வந்து இந்த இதில் வரக்கூடிய அந்த செலானை வந்து ஜென்ரேட் பண்ணி போய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியல, சப்மிட் கொடுத்துட்டு ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிரும். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ பே பண்ணல, அப்புறம் பே பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ பேமெண்ட் கொடுங்க. ஓகே, நீங்க இதுல வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா வந்து பே பண்ணணும். நீங்க ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி பே பண்ணணும். ஸோ இதுல வந்து இந்த இடத்துல நீங்க பேமெண்ட்னு கிளிக் பண்ணி இப்போ நீங்க அதே மாதிரி ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயே கொடுத்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல வந்து வேற எந்த டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேட்டிருந்த காலம்ல வந்து எங்க ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஒருவேளை ரெண்டு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அதில் ப்ளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். நானும் ஒரு சில போஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.